ஹலோ கைஸ், நான் 2 மினிட்ஸ் பண்ணி கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில ஃபன்னி மூமெண்ட்ஸ் தான் போக போகிறோம். வீடியோ வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணுவீங்க, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து டக்குனு வரும், நீங்கள் வீடியோ ஈஸியாக பார்த்துலாம். அதே மாதிரி லைக் பண்ணால் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணி எனக்கு ஒரு குட்டி மோட்டிவேஷன். ஸோ லைக் பண்ணிட்டு போங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவங்க வந்து அந்த பையனோட அம்மா. ஸோ இவங்க வந்து பார்க்கலன்னு நினச்சிக்கிட்டு அந்த பையன் தப்பான விரலை வந்து காட்டி விளையாடி இருந்துருக்குது. ஸோ திடீர்னு அவங்க அம்மா பார்த்தோன்னா அவனோட ரியாக்ஷன் பார்க்கணுமா, ஐயோ நைட்டு சோத்தில் விச வச்சுருமே எங்கள் அம்மா அப்படின்ற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு புத்திசாலி பேரை நீங்கள் பார்த்துருக்கே மாட்டீங்க. மாஸ்க் போட்டுக்கிட்டே தான் நாங்கள் சாப்பிடுவோம், கொரோனாலேருந்து நாங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு ஐநாவில் கூட இதை வந்து கொண்டு போய் ரெக்கமெண்ட் பண்ணலாம் போல. இந்த மாதிரி நீங்கள் பண்ண சொல்லலான்னு மாஸ்கில் ஒரு வாட்டையை போட்டுட்டு அது மூலயமா ட்ரிங்க்ஸு கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கடிச்சிட்டு இருக்காங்க. கடைசியில் அவங்க வந்து பார்த்தோன்னா அந்த வந்து பயந்துருச்சு, அப்புறம் ஒரு பீச். நெக்ஸ்ட் பாருங்கள், இவங்க வந்து ஒரு டிக்டாக் பைத்தியம். நம்ம ஊரில் நிறைய டிக்டாக் பைத்தியம் பார்த்துருப்பீங்க. திடீர்னு அவங்க மாட்டும் ஒரு இடத்துல வந்து கத்திக்கிட்டு அப்படியே ஆடிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து காருக்குள்ளே அவங்க மாட்டும் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து அதை வீடியோ எடுத்துட்டாரு. என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க, டிக்டாக் பண்ணிட்டு இருக்க மாமா அப்படின்ற மாதிரி அவங்க மாட்டிக்கிட்டாங்க. அவங்க மாட்டினதுக்கப்புறம் அந்த கொடுக்குற ரியாக்ஷன் இருக்கு பாருங்கள், வேற லெவலில் இருக்கு. இங்கேருந்து பார்த்தா குட்டியான வெள்ளை எலி மாதிரியே இருக்காங்க, ஆனால் க்யூட்டாக இருக்கு அவங்க கொடுக்குற ரியாக்ஷன்ஸ்லாம். அதுக்கப்புறம் எடி எடு கார் எடு மானம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்காரு. நெக்ஸ்ட்டு பெரிய மனுஷமாக இருக்காரு அப்படின்னு நினச்சா மைக் கூட விளையாட்டு இருக்காரு. அங்கே இடத்துல ஃபுல்லாக சவுண்டு கேட்குது. மைக்கை வந்து மூக்கால் அடிச்சுக்கிட்டு உமா கொடுத்துக்கிட்டு சேட்டை பிடிச்ச தாத்தா அப்படின்னு சொல்லுவாங்களோ, ஸோ அந்த கேட்டகரியில் வர ஒரு பிள்ளை ஜாலியாக இருக்காரு. அதுக்கப்புறம் யாரோ பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிட்டார். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது, இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கு, அவன் பாய் ஃப்ரெண்ட் கிட்டேருந்து ரிப்ளை வரவே இல்லை. வேறு எதுவும் பொண்ணு கூட சேட் பண்ணுறான்னு நினச்சிக்கிட்டு போய் பார்த்தா இவர் நம்மள மாதிரி 90s கிட்ஸ் போல சும்மா இல்லாமல் ஃபேன் கூட ஜாலியாக விளையாடிட்டு இருக்காரு. அட பாவி பயல, இவனையா கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, ஜாலியாக குழந்த மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க பாருங்க. ஃபேன் நிறுத்த மாதிரி நம்ம விளையாடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி நெக்ஸ்ட் இவர் பாருங்கள், அதே மாதிரி அந்த பொண்ணும் போய் செக் பண்ணிருக்கு. அவன் பார்த்தா குதிரைமலை ஏரியா உட்காந்து சவாரி பண்ணிட்டு இருக்கான். வயசுக்கே அந்த சவகாசமே இல்லையாடா உங்களுக்கு, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆனால் அவன் ஜாலியாக தான் இருக்கான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பேருக்கு லைஃப் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, கீழே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த பையன் வந்து ஏதோ திருட வந்துட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பின்னாடி இருக்க அந்த லேடி வந்து இவனையே அப்படியே நோட்டம் விட்டுட்டு இருக்காங்க. அவன் வந்து ஒரு யூடியூபர், ஸோ யூடியூபர்னாலே இப்படி தான் தப்பாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த லேடி வந்து கொடுக்குன்னு ஓடி போயிட்டாங்க. ஆனாலும் ஒரு பயம் இருக்கணும், ஏதாவது பொருள் ஆட்டையை போட்டு போயிட்டானா நம்மளை தான் தூக்கி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பையன் தான் அந்த பையன் வந்து செம்மையாக ஒரு ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு அவங்க கூட போய் பேசி அது ஒரு வீடியோ எடுத்துட்டான். அவங்களுக்கு கரெக்டாக வந்து மாட்டிக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. சமயம் தெரியல. நெக்ஸ்ட்டு சாப்பாடு சமைக்கும் போது பொறுமை தேவை அப்படின்றது இவரை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. அந்த கட்டையை எட்டி உதைக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை உடைக்க முடியாது, அதை எட்டி உதச்சி நான் உடைக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சோத்த மொத்தமாக அடிச்சு தள்ளிட்டான். ஆடா பாவி பயல, கூட்டாஞ்சோறு கூட்டாஞ்சோறுன்னு ஆப்பு வசதியாடா. அந்த மொத்த சிக்கனும் வந்து கீழே கொட்டிக்கிச்சு. எனக்கே பாவமாக தான் இருக்குது, பரிதாபமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இதோட பயங்கரமான சம்பவம். இந்த சம்பவம் என்ன அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, அப்பா அம்மா மறுக்கும்போது பொண்ணுக்கு வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஒரு பேடான மெசேஜ் இந்த பயபுள் அனுப்பிச்சிருக்கு. அவங்க அப்பா அம்மா ரியாக்ஷன் பாருங்கள். அவங்க அப்பா வந்து மிடில் ஃபிங்கரை கட்டுறாரு, கொய்யால என் பொண்ணுக்கு அந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறாரு. அந்த பொண்ணு டேய் மாமாடா, மாமான்றால் தான் அந்த மாதிரி மெசேஜ் பண்ண அப்படின்றான். அதே போல் இன்னொரு சம்பவமும் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணோட ஒரு ஃப்ரெண்டு, அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஏதோ ஒரு கேவலமான மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான், என்ன கலாச்சிட்டா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து அந்த பையன்ட்ட சொல்லுது. நீ அசிங்கப்பட்டா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனு கேட்க போ கேட்க போகணும்னு சிரிக்கிறான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் யாராவது இப்படி இருக்காங்களா, அசிங்கப்பட்டா வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணி ஜாலியாக இருப்போம். ஸோ எங்கள் கேங் வந்து அப்படி தான், உங்கள் கேங் எப்படி அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது, ஒரு பூனை வந்து வேறு பூனையோட விளையாடிக்கிட்டு அப்படியே இருக்குது. ஸோ பின்னாடி திடீர்னு ஒரு பொம்பளை பூனை வந்துட்டு அந்த ஆம்பளை பூனையை பார்த்து ஒய்யால யார் கூட உட்காந்துருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு அவனை முடைக்குது. ஐயோ நைட்டு சோறு போச்ச வீட்டில், இவன் வேறு காட்டி கொடுத்துருவோட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குது. பூனையில் கூட இந்த பிரச்சனை இருக்கு போல். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஸ்லீப்பிங் பியூட்டி மாதிரி இவங்க ஸ்டாண்டிங் பியூட்டி அழகாக லிப்டிக் போட்டுட்ருக்காங்க. சந்திரமுகியில் வர வடிவேல் மாதிரி டக்குனு மாட்டிக்கிட்டே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருக்காங்க. நம்ம மூஞ்சி அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓட்டாங்க. ஆனால் ஒரு மாதிரி இருக்கும்ல இது தர்ம சங்கடமாக, எனக்கு புரியுது அந்த பொண்ணோட ஃபீலிங், உங்களுக்கு புரியுதான்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திருடர்களை நீங்கள் பார்த்துருக்கே பண்ணிக்கங்க. கூமுட்ட திருடர்களாக இருப்போம் கூட அந்த ஒரு கேட்டை எப்படியாவது உடச்சி உள்ளே போய் திருடிடலாம் அப்படின்னு போகிறானுங்க. போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு உள்ளே வந்து கேமரா இருக்குது அப்படின்னு. கேமரா பார்த்தா ஐயோ மச்சான் இங்கே கேமரா இருக்குது அப்போ போயிடலாமா அப்படின்றாங்க. ஆனால்
கேமராவில் மூஞ்சி எல்லாமே ரெக்கார்ட் ஆகிடுச்சு. நல்லா போலீஸ் வந்து அழகாக பார்த்து இதுக்கு மூணுத்தி அள்ளிட்டு போயிட்டாங்க. போன வாரம் தாங்க வெளியே வந்தாங்க, அதுக்குள்ளே ஆரம்பிச்சிட்டானுங்க கூட. நெக்ஸ்ட் பாருங்க, இந்த லூசு பையன் அவன் மூஞ்சி வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறதே தெரியாமல் செம்மையாக கேவலமாக சுச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே மூஞ்சி மாறி போச்சு. ஐயோ மாட்டிக்கிட்டோம் மீன். அவர் ரியாக்ஷன் வேறு பாருங்க, வேறு லெவலில் இருக்குது. அந்த காரில் அவன் வந்து மாட்டுவான் அப்படின்றது யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இவர் எந்த நாட்டு பிரதமர்னு தெரியல, இல்லை யாருன்னு தெரியல. இவர் சும்மா இல்லாமல் செக்ரட்டரி பேக்கை வந்து தொட்டு பார்த்துருக்காரு. ஸோ அவர் கேமராவில் ரெக்கார்டாயிடுச்சு. கேமரா இருக்குன்னே தெரியாமல் இந்த மாதிரி வேலை பார்த்து ஆன்லைனில் மாட்டி அசிங்கப்பட்டார். இவரெல்லாம் என்னத்தான் பண்ண. இந்த பொண்ணோட சம்பவத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃபோட நீங்கள் செம்மையாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் நம்ம இப்போ எல்லாமே போயிட்டுருக்கோம். இந்த பொண்ணு என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா மைக்கு கேமரா ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க வந்து ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அந்த ஸ்டாஃபோட தொல்லையை தாங்க முடியல. இந்த இடத்துல உட்கார, அந்த இடத்துல உட்கார, இது ஏன் வீடியா, நான் வந்து ஹாலில் உட்காருவேன், கிச்சனில் உட்காருவேன், இல்லைன்னா எங்கே வேணால் உட்காருவேன், என்ன ஏன் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்றாங்க. அந்த ஸ்டாஃப் வந்து பதில் சொல்கிறாங்க, ஆமாம்மா நீங்கள் எங்கே வேணால் உட்காருங்க, ஆனால் ஒரு இடத்துல கம்முன்னு உட்காருங்க, கிச்சனில் கூட உட்காருங்க, இல்லை ஹாலில் கூட உட்காருங்க, இல்லை பெட்ரூமில் கூட உட்காருங்க, ஏன்னா நீங்கள் பாத்ரூமில் கூட உட்காருங்க அப்படின்றாங்க. ஆனால் அந்த பொண்ணு கரெக்டாக வந்து பாத்ரூமில் தான் இருக்குது. அதை பார்த்துட்டு அந்த ஸ்டாஃப் என்னம்மா பண்ணி வச்சுட்ருக்கீங்க, போங்கம்மா, இதெல்லாம் ஒரு பொண்ணாம்மா, எப்படி வளர்த்துருக்காங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. பாவமாக இருக்க ஒரு நிலமை. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது தாத்தா வாயை வச்சு என்னென்ன வித்த காட்டிட்டு பாருங்க. ஆனாலும் அடங்கலை. ஒய்ஃப் வந்து பார்த்துட்டு போகிறாங்க, என்ன ஆச்சு இந்த ஆளுக்கு, 70 வயசு ஆகுது இந்த வேலை பார்த்துட்டு இருக்கு, அவருக்கு ஜாலியாக இருக்கு போல, அவர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு, இந்த லேடி எதுக்கு வந்து கேட்குறாங்கன்னு தெரில. அதுக்கப்புறம் உள்ள தூக்கி போட்டு மிதிச்சாங்களா என்னன்னு தெரில. அப்படியே பார்த்ததுக்கப்புறம் சைலண்ட்டாக நிறுத்திட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டாரு. சாரிம்மா, அது வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக எடுத்தேன், அது நல்லா இருந்தது, அதெல்லாம் வாயில் வச்சு அப்படியே போல அப்படின்ட்டு இருந்தேன், நீ என்ன நினைக்கிற இதை பற்றி அப்படின்றது. அதுக்கப்புறம் தான் உள்ளே போய் என்ன நடந்திருக்கோம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஐயோ பார்த்துட்டாலே அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டுக்கு வந்து. நெக்ஸ்ட் இந்த பொண்ணு அழகாக வந்து கோக்கு அப்புறம் சிக்கன் ரெண்டுத்தையும் தொட்டு தின்னா எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. திடீர்னு கேமரா வந்து அந்த பொண்ணு ஃபோக்கஸ் ஆகுது. அங்கேருந்து எல்லாருமே அந்த பொண்ணை பார்க்குறாங்க, எப்படி இருக்கும் அந்த ஃபீல், உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீலிங் எதாவது இருக்கா, இது வரைக்கும் நீங்கள் கேமராவில் எப்படியா வந்திருக்கீங்களா அப்படின்ற மேட்டர்லாம் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அதை வந்து கீழே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். அது எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும்ல, அதனால தான் சொல்லிக்கிறேன். ஸோ அந்த பொண்ணு அழகாக இருக்கல, நான் எப்பயுமே உண்மையை வந்து மறைக்க மாட்டேன். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த பொண்ணோட அப்பா வந்து திடீர்னு அந்த ஒரு மருமகனை பார்க்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் வரார் ஃபஸ்ட் டைம். ஸோ அந்த பையன் எப்படி வருது பாருங்கள், ஜெட்டியோட மாமனார் என்ன பண்ணுவார் அப்படின்னு நினச்சி பாருங்கள். யாரா இவன் கோமாளி, இவனையும் என் பொண்ணு லவ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஆகிட்டாரு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த ஒரு வயசான லேடி வந்து டிக்டாக் பண்ணுறாங்க, அவங்க பையன் இதான் கடைசி வாட்டி எடுப்பேன், இதுக்கப்புறம் எடுக்க மாட்டேன் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாரு. திடீர்னு வந்து பார்சல் வருது, மேடம் அமேசான்லன்னு வந்திருக்கோம், இது எங்கே டெலிவரி பண்ணுறது அப்படின்னு. ஒரு வீடியோ எடுக்க விட மாட்டானுங்க போல, நம்மளுக்கிட்டே வந்து சேர்றானுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு வாட்டி தான் சொன்ன முடிஞ்சு போச்சு கிளம்புற அப்படின்னால அந்த பாட்டியோட ரியாக்ஷன் பார்க்கலாம் வேறு லெவல். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சம்பவம் வந்து செம்மையாக இருக்கும். இந்த பயவுடைய பார்த்துக்கு நல்லா இவனுக்கு வந்து பிறந்த நாள், அதனால் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து ஒரு கிஃப்ட் தராங்க. கிஃப்ட்டு உள்ள என்னமா இருக்குது, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பார்த்தா அழுதுருவீங்க, அழுதுருவனா, ஆனந்த கண்ணீர், அப்படியா அப்படின்னு எடுத்து பார்த்தா இவங்க லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் எடுத்த எல்லா ஒரு சார்ட்டோட பிரிண்ட் அவுட்டி எடுத்து வச்சுருக்கு. ஏமா இதையாமல் எடுத்த, அதுக்கு அந்த பொண்ணு இது நம்ம காதல் சின்னம், நம்ம ஆரம்ப கட்டத்துலேருந்து லவ் பண்ணது எல்லாமே நான் அழகாக வந்து பிரிண்ட் அவுட் வச்சுருக்கேன், ஸோ இதை வந்து ஃப்ரேம் போட்டு மாட்டி வைக்கிறேன். இவ்வளோத்தையுமா, ஆமாம், ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பேசணுமோ எல்லா அற்புதமான வார்த்தைகளும் இதில் இருக்குது. அசிங்க சிங்கம் வேறு பேசியிருக்கோமே, அதெல்லாம் இருந்துட்டு போகுது, அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு, நம்ம இந்த உங்களுக்கு கிஃப்ட் நான் கொடுக்கணும்னு நினச்சேன், உங்களுக்கு கொடுத்துட்டேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஆர் யூ ஹாப்பி, ஓகேவா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அவனுக்கு அதை வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை, செம்ம மூட விட்டு என்ன எளவு கிஃப்ட் இது, உன்னையே போய் லவ் பண்ண போவார், இதை வேற ஒரு கிஃப்ட்னு வந்து கொடுக்குற, உனக்கு பிடிக்கலையா, நிஜமாக சொல்லு, சத்தியமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி அவன் வந்து செம்ம மூட் ஆஃப் ஆகிட்டான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த பார்சலை எடுத்து உள்ளேருந்து எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, பாரு செல்லம், நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பேசினீங்க எல்லாமே இருக்குது, என் மேலே நீ எவ்வளோ லவ் கட்டிருக்க, ஸோ அதனால தான் நான் திருப்பி கட்டுறேன், எது இது லவ் கட்டுறீங்க, உன்னை போய் லவ் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையே வெறுத்து அந்த பையன் கூட இருந்து போகுது. இந்த மாதிரி கிஃப்ட் யாருக்கா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீட்டில் லவ்வரை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் போல், சிங்கம் முடி கூட வளர்த்தலாம் போல, எதுக்கு இவனோட நிலைமை நினச்சி போட்டால் பரிதாபமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பப்ஜி மதன் அப்படின்ற நபர் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை ஏமாற்றிருக்காரு, ஸோ அது மூலயமா நிறைய காசு சம்பாதிச்சிருக்காரு சூப்பர் சாட்டில். ஸோ உங்கள் வீட்டு பணத்தை அந்த யூடியூபருக்கும் கொடுக்காதீங்க, நீங்கள் உங்களோட விருப்பத்தோடு கொடுத்தாலும் வேணாம், ஏன்னா நீங்கள் சம்பாதிக்கிற வழியை பாருங்கள். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் யூடியூப்லேருந்து ஒரு வேர்னிங் வரும் அப்படின்றது, எனக்கும் வருது, ஸோ அதுவே போதுமானது. நீங்கள் உங்களோட பணத்தை வந்து கொடுக்க தேவையில்லை, உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணுறதுக்கு மட்டும் தான் எங்கள் வேலை அப்படின்றத சொல்லி வைக்கிறேன். நெக்ஸ்ட்
பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த ஒரு பூனை பார்த்தீங்கன்னா அதோட சாப்பாடை திருடிட்டு வருது, மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சோன்னா அப்படியே நைஸாக அந்த இடத்த விட்டு நழுவி போகிறாரு. ஸோ வேறு லெவலில் இந்த பூனை திருட்டு பூனை. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஒரு கைதியை வந்து தேடிட்டு இருக்காங்க, பொய்யாக தப்புஸ்டாயா எப்படியாவது புடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் வந்து மாட்டவே இல்லை. அந்த இருட்டில் எங்கேயா அவனை கண்டுபிடிக்கிறதுன்னு கடைசியாக வந்து லைட்டை திருப்பி தான் தருது. இவ்வளோ நேரம் அவங்க பின்னாடி தான் அந்த பயப்பட இருந்திருக்கு அப்படின்னு. ஸோ வேறு லெவலில் ஒழிஞ்சிருக்காங்க பாருங்கள். எப்படி செவுத்தில் பள்ளி மாதிரி ஸ்பைடர்மேன் மாதிரிலாம் இருக்காங்க, அப்புறம் பிடிச்சி டமால் டமால் ஊந்துருக்குது. கொய்யால குரங்கு பயில இங்கே தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாயிலே குத்திருக்காங்க. எதுக்கு காய்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்ன பண்ணுவோம், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணும், சப்ஸ்கிரைப் பண்ணும். ஸோ அதை மட்டும் கண்டிப்பாக பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணி மச்சான் அந்த சேனல் பாரு கண்டிப்பாக பிடிக்கும். நிறைய டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் போகிறோம்னு சொன்னால் அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஃபேமிலினும் பெருசாகவும் வேறு என்ன கண்டென்ட் வேணுமே கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். என்ன பேசணும் இந்த இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். நான் உங்கள் 2 மினிட்ஸ் ப்ரோ.